இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து டி என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குணநலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் விவரமாக பார்க்கலாம். டி என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் மன உறுதியையும் உடல் வலிமையையும் நிலைக்க செய்யும் வலிமை உள்ளது. விடாபிடியான குணத்தையும் மாற்ற முடியாத தீர்மானங்களையும் குறிக்கிறது. நன்றாக பிறருக்கு இவர்கள் யோசனை சொல்வார்கள். மற்றவர் தயவை எதிர்பாராமல் சொந்த முயற்சியிலேயே வாழ நினைப்பார்கள். இவர்கள் வாக்கு சாதுரியம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். பேசுவதன் மூலமும் எழுதுவதன் மூலமும் சமூகத்தை சீர்திருத்த முடியும் என்று முற்படுவார்கள். வாக்கில் ஒருவித தீவிர தன்மையும் போராட்ட உணர்வும் காணப்படும். மனதில் பட்டதை சட்டென பேசிவிடுவார்கள். பிறர் விருப்பத்தை கவனத்தில் கொள்ளாமல் பேசுவார்கள். பிறரின் பணம், செல்வாக்கு, அந்தஸ்து பற்றி கவலைப்படாமல் பேசுவார்கள். தம்முடைய கருத்தே சரியானது என்று நினைப்பார்கள். யார் எது பேசினாலும் அதை மறுத்து பேசுவார்கள். பிறர் கூறும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர்கள் சாதாரணமாக பேசும்போதே பேச்சில் மிகுந்த அழுத்தம் காணப்படும். இவர்கள் மனதில் சூதுவாதி இருக்காது. நம்பிக்கைக்கு உரியவர்களாக நடந்து கொள்வார்கள். நாணயம், நேர்மை உடையவர்கள். எதை பற்றியும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்வார்கள். இவர்களுக்கு நல்ல நண்பர்கள் பலர் இருப்பார்கள். எதையும் புரிந்து கொள்ள முயலுவார்கள். தங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது என்று நம்புவார்கள். சகிப்புத்தன்மை அற்றவர்கள். சாப்பாட்டு விஷயத்தில் ஆர்வம் உள்ளவர்கள். தங்களை லட்சியவாதிகளாக காட்டிக்கொள்வார்கள். வேதாந்தம், சாஸ்திரம், மதம் சம்பந்தமான நூல்களை விரும்பி படிப்பார்கள். நோய் இல்லாத நேரத்திலும் மருந்து சாப்பிட நினைப்பார்கள். உணர்ச்சி மிகுந்த நபராக இருப்பார்கள். இவர்களுக்கு மென்மையான இசை பிடிக்கும். இவர்கள் விரைவில் காதலில் விழுந்து விடுவார்கள். அதேபோல் விரைவாகவே தங்கள் காதலை இழந்தும் விடுவார்கள். பயணங்களில் பிரியப்படுவார்கள். உணர்வை வெளிப்படுத்துவதில் மிகவும் வல்லவர்கள். புதிய மாற்றங்களை விரும்ப மாட்டார்கள். இவர்கள் விருப்பப்படியேதான் எந்த செயலையும் செய்ய விரும்புவார்கள். இவர்களின் உதவி செய்யும் குணத்தாலே இவர்களை பிறருக்கும் பிடிக்கும் நபராக இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.